issued in public interest. Stay safe, stay hygienic, stay home with Little Talks. கனெக்ஷன் கரெக்டா இல்லனா வர வராது. செக்கிங் கனெக்ஷன் வந்துச்சா? தேங்க்ஸ் டிரைவர். கேஸ் வந்துறேன். நீ சொல்லி நான் திரும்ப மாட்டற கூடாது. அடா ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப கேவலமா இருக்கு. சோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ஒவ்வொரு நாளும் என்ன பண்றது, ஏது பண்றது, எப்படி பொழுது ஓட்டுறது, இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிச்சு யோசிச்சு அந்த டே வந்து முடிஞ்சிருது. இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன் உள்ள ஒரு சிச்சுவேஷன் நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப அதான் அது வந்து ஆக்சுவலி ஹாய் ஹாய் ஒழுங்கா வந்து என் கூட விளையாடு. ஆமா எஸ் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க வில்லேஜ்ல இருக்கேன் அப்படிங்கறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அமேசிங்கான ஒரு பிளசன்டான ஒரு வில்லேஜ். சோ நான் வந்து வீட்டுக்குள்ளதான் இருக்கேன். நான் சோசியல் டிஸ்டன்சிங் கரெக்டா ஃபாலோ பண்றேன். உங்களுக்கு அதுல எந்த சந்தேகமும் வேணாம். நான் இங்க நின்று பேசிருக்கிறது அந்த வீட்டோட மாடிதான். இது வந்து பாத்தீங்களா சிங்கிள் வீடு. இந்த சிங்கிள் வீட்டு மேல ஸோ பின்னாடி அந்த இந்த அடுப்புலாம் வச்சிருக்கிற அந்த போர்ஷனும் இருக்கு. ஸோ அங்கே இருந்துட்டு அப்படி இந்த வீடு, இந்த வீட்டு மொட்டை மாடி, இந்த வாசப்படியை தாண்டி வெளில நான் போறதே இல்லைனா பாத்துக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து பயங்கரமா வந்து நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் சோஷியல் டிஸ்டன்சிங். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பயங்கர ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லைவ் வந்து வரலாம் 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 நானும் பல நாளா யோசிச்சு எனக்கு இன்னைக்கு இந்த மாடியில தான் டவர் கிடைக்கின்ற உண்மை எனக்கு இன்னைக்குதான் தெரியும்னா பாத்துக்கோங்களேன். அதனால இன்னைக்கு தான் வந்து நான் லைவ் வர முடிஞ்சது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி போய்கிட்டு இருக்கு? அப்புறம் வந்து இருங்க சைன், இன்னும் ஒரு ஜீவன் மதிச்சு கேட்டிருக்கடா. ஹாய் சார். ஹாய். வாய திறந்து ஹாய்க்கும் வாய திறந்து ஹாய். இல்ல யார் கேட்டாங்க? பேரோட சொல்லலாம் பார்த்தா கேட்டவங்க மேல போயிட்டாங்க. சீ, இது அந்த பேர் மேல ஸ்கால இல்ல ஸ்கால போய் போயிடுச்சா அது? தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். அவனை கேட்டதுக்கு, என்ன கேட்டதுக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி பொழுது போகுது, சும்மாவே உட்காந்து எப்படி தான் ஓட்டுறது சொல்லுங்க. இட்ஸ் வெரி வெரி ஃபன்னி. அண்ட் சீ, ஒன் மோர் பர்சன் இன் திஸ் ஹவுஸ் இஸ் மிஸ்டர் மதன் குமார். இவர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்ல வந்து ஆல் எம்டி கம் இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல இங்கிலீஷ்ல எல்லாம் வந்து பேசுவாரு. அந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒரு பர்சன். ஐ ஷோ யூ பிளாக் பேந்தர் ஆஃப் திஸ் ஹவுஸ். ஓகே, பிளாக் பேந்தர் ஆஃப் திஸ் வில்லேஜ் இஸ் மிஸ்டர் முத்ராஷ். ஹாய் சொல்றா. ஹாய் சொல்லிடு. ஹவ் யூ பிகில்ரா? ஹவ் யூ? ஐ அம் சூப்பர் ஃபைன் அப்படி சொல்றா. ஐ அம் சூப்பர் ஃபைன். ஹவ் டு யூ ஸ்பெண்ட் திஸ் குவாரண்டைன் டேஸ் பிகில்ரா? பயங்கரமா இங்கிலீஷ் தான் வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கிளாஸஸ்லாம் வந்து போகும். ஸோ நான் வந்து இந்த ராஜாராணி விளையாட்டு, திருடன் போலீஸ் ராஜாராணி ரெண்டு ஒரே விளையாட்டடா. ஜெட்டு விளையாடணும், அப்புறம் வந்து தாயம் விளையாடணும், அப்புறம் என்னடா விளையாடணும் அது சொல்லுங்க. வரேன் தாயம் விளையாடணும், என்ன விளையாடணும்? நிறைய சூப்பர் சூப்பராக விளையாடணும்ப்பா. டப்பன் டிப் டிப்பன் டப்பன் ஏ டப்பன் டிப்பன் அப்படின்ற ஒரு இது அப்பன் டிப்பன் மறந்துடுச்சு. இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு கேம் அந்த மாதிரி ஜாலியா போகுது. ஸோ அடிக்கடி சின்ன பசங்களா, அதான் வந்து அடிக்கடி நம்ம மாஸ்க் கமிச்சு ஏமாத்தி ஏமாத்தி அப்படி உள்ள போது பார்ப்பேன். பட் அவங்க எனக்கு மேல பயங்கர கிளவரா இருக்கிறதுனால என்னையே ஏமாத்தி அவங்க வேற வேற கேம்லாம் வந்து போட்டுருக்காங்க. ஒரு பயங்கர ஃபன்னா போயிட்டு இருக்கு. ஸோ விட்டா அந்த கீழே அந்த வீட்டு ரூம்குள்ள அப்படி இல்லைன்னா அப்படி ஸ்டெப்ஸ் இருந்து அந்த மாடி, இதை தவிர வேறு எங்கேயுமே போக முடியாது ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. பட் ஸ்டில் வி ஹவ் டு ஓவர் கம் திஸ் அப்படின்றதுனால நம்ம எல்லாரும் வந்து இதை ஃபேஸ் பண்ணி அப்படி வேற லெவல்ல வெளில வரும். 2020 வந்து பயங்கர சூப்பர் ஃபண்டாஸ்டிக்கா நம்ம முடிக்கிறோம். ஓகே அக்கா, ஒரு இடத்துல நின்று பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறது, ஒரு அட்மாஸ்ஃபியர் பின்னாடி பேக்ரவுண்ட் பார்க்கறது நல்லா இருக்கட்டுமே அப்படின்றதுனால தான் வந்துட்டு நான் மாறி மாறி பேசுனேன். வேணாமா அது மாதிரி ஓவர் ஆக்டிங்லாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப ரீடெலகாஸ்டுக்கும் சேர்த்து அந்த பேமெண்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் குடும்பத்தை ஓட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். பச்சை அதை பற்றி விஜய்வில் அப்புறம் பேசிக்கிறேன். அதை விட்டுருங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷோ எல்லாம் பாருங்கள். என்னடா திட்டினியா? ஏதாவது மரியாதை குறைவாக பேசினியா? கிடைச்சது. சேஃபா இருக்கீங்களா சிஸ்டர்? கேட்டிருக்காங்க. எஸ் ஐ அம் சூப்பர் சேஃப், ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கேன்.
அண்ட் கொஞ்சம் சென்னையை மிஸ் பண்ணுறேன், கொஞ்சம் இல்லை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். பட் ஸ்டில் சென்னை வந்தாலும் இப்போ வீட்டில் சும்மா தான் உட்காந்துருக்கணும் அப்படின்றதுனால வெளில எங்கேயும் போய் ஃபன் பண்ண முடியாது அப்படின்றதுனால அதுக்கு இது பெட்டராக இருக்குது. ஏன்னா இது ஒரு மாதிரி ஜாலியாக தினமும் பண்ணுறதுக்கு எதனா ஒரு விஷயம் கிடச்சிருது டெய்லி, அதில் அப்படி ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் ஆகி போயிட்டு இருக்கிறதுனால ஐ எம் சூப்பர் ஹாப்பி. அண்ட் மணியக்கா அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லியிருக்காரு. அருண் தம்பி ஹை, தேங்க்ஸ்டா மை செல்ல தம்பி, எனக்காக அந்த கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுட்டு தண்ணியெலாம் எடுத்து கொடுத்துருக்காப்ல. இப்போ இந்த இடத்துல இந்த பக்கம் பின்னாடி போனோம்னா அந்த அடுப்பில் அடிக்கடி சிக்கன்லாம் செஞ்சு சாப்பிட பார்த்திங்களா அது. ஸோ திஸ் இஸ் ஆல் ஒரே ஒரு சிங்கிள் வீடு, நான் சிங்கிள் வீட்டுக்கு மேலே இருக்கேன். தினமும் நல்லா சோறு போட்டு வளர்க்குறாங்க பாவம். என்ன சின்னத்தில் என்ன புண்ணியம் பண்ணணும், நல்ல வேலை 20 நாளைக்கு ஓசி சோறு கிடச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் வீடுக்கா அது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு பர்சனல் விஷயத்துக்காக ஒரு ஈவெண்ட்டுக்காக இந்த பக்கமாக வந்தவங்க. அப்போ பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி திரு லாக்டவுனுட்டாங்க. சரி ஒரு நாள் அடுத்த நாள் வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த நாள் திடீர்னு வந்து 21 டேஸ் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 21 டேஸ் எப்படி இங்கே இருக்கிறது நம்ம ட்ரை பண்ணோம் அப்படிங்கும்போது இங்கே எல்லாமே பார்டர்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வந்து ஆல்ரெடி நமக்கு ஆஸ் இன்ஸ்ட்ரக்டட் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருங்க, எங்கேயுமே தேவையில்லாமல் ட்ராவல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மதிக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து இருந்த இடத்துலயே வந்து நாங்கள் இருந்துட்டோம். ஸோ ஏன்னா ஆல்ரெடி பார்டர்ஸும் க்ளோஸ்டு, பெருசாக அந்த கிராமத்தை விட்டும் வந்து வெளியே விடலை. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் அப்படி விட்டுருந்தாலும் தேவையில்லாமல் இங்கிருந்து அங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது தவறான ஒரு விஷயம். நீங்கள் அன்லஸ் அதர்வைஸ் இட்ஸ் எமர்ஜென்சி, நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரூல்ஸை மதிக்கணுங்கிறதுக்காக சொந்த வீட்டுக்கு கூட வராமல் இன்னும் இந்த கிராமத்திலேயே இருக்கேன் நான் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மதிக்கணும் அப்படின்றதுனால. ஸோ ஃபென்டாஸ்டிக்காக வந்து போய்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்களேன் போகிறேன், இந்த பாருங்க நான் லைவ் போகிறேன்னு சொல்லிட்டு இவனும் ஒரு ஃபோனை தூக்கி வச்சுட்டு இவனும் இந்த பக்கமாக லைவ் போய்கிட்டு இருக்கேன். சரி இங்கே இருக்கீங்க பாஸ் நான் சொல்லிட்டேன், இந்த சூரியப்பம்பாளையம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கேன். வா வேற லெவல் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ எதை சொன்னாங்கன்னு தெரியலையே, ஏதோ சூப்பராக பேசியிருக்க போல இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நீங்களே பேசுகிறீங்க, அண்ணாவும் பேச விட மாட்டேன்றீங்க. அவனா அவன் பாருங்க, அவன் ஃபோன் எடுத்து அவன் தனியாக லைவ் வந்துட்டான். நீங்கள் அவனுக்கு லைவ்லாம் பார்க்காதீங்க, இன்னும் லைவ் மட்டும் பாருங்க ஓகேவா, உசினோட தான் பார்க்காதீங்க. சேரியான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக் பிரதர், திருப்பூர் டிஸ்ட்ரிக் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ். அண்ட் குக்கிங் பழகுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம வீடு நம்ம குக்கரு நம்ம காசு போட்டு வாங்கியிருக்கோம், அதில் நம்ம ட்ரை பண்ணும்போது அது ஏதாவது வெடிச்சதுன்னா அதோட லாஸ் வந்து நமக்கு மட்டும்தான். இங்கே வந்து பாவம் அடுத்தவங்க போனால் போதும் இடமாவது கொடுத்துருக்காங்க வீட்டில் தங்குறதுக்கு. இதில் போயிட்டு அவங்களோட பொருளை எடுத்து நான் சமைக்கிறேன்னு சொல்லி அது வெடிச்சு கிடிச்சு என் மானம் போய் அவமானம் ஆகி அவங்க பொருள் லாஸ் ஆகி இமேஜ் டேமேஜ் ஆகி எதுக்கு இத்தனை விஷயங்கள் ஆடி கொரோனாவில் இருக்கும்போது அப்படின்றதுனால வந்து கண்டிப்பாக குக்கிங் பழகுவேன். பட் நாட் திஸ் வில்லேஜ், பிகாஸ் பாவம் அவங்களோட மற்றவங்களுடைய விஷயத்தில் வந்து நம்ம உள்ளே போயிட்டு அதை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நான் நம்ம சென்னையில் இருக்கிற நம்ம வீட்டுக்கு வந்து அதுக்கு ஒருமா நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே. அங்கே எது விடிச்சாலும் நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஹாய் மணி ப்ளீஸ் உசேன் நான் அவன் காட்டுங்க பார்க்கணும். அவர் பியர்டு அழகு குட்டி, பியர்டு அழகு குட்டியா, நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க? உன்னை யாரும் என்னோட அக்கௌண்ட்ல பார்க்கணும் நாங்க இந்த பாருங்க. வீட்டுல நமக்கு அமேசான் பிரைம் வேறு வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதில் தானே ஒன்று போட்டு ஃபுல்லாக படம் படமாக வெப் சீரீஸாக பார்த்து தள்ளும் அப்படிங்கிறது என்னோட பிளானாக இருந்திருக்கும். பட் இப்படி வந்து மாட்டுவோம் எனக்கு தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் 2 டேஸ் 3 டேஸ் வந்து நான் அப்படி தான் யோசித்தேன், என்னடா இது லாக்டவுனில் வந்து மாட்டிட்டுமே இப்படி வில்லேஜில் அப்படின்ற மாதிரி வந்து நான் யோசித்தேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு பயங்கரமான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு விஷயம். நல்லதாக நான் வந்து சென்னையில் இருந்தால் எனக்கு மேபி போர் அடிச்சிருந்துருக்கலாம். பட் இங்கே வந்து எனக்கு போர் அடிக்கிறதுக்கு ஒரு சிறு வாய்ப்பு கூட வந்து இங்கே இருக்கவங்க கொடுக்கறது கிடையாது. ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ நல்லா போயிட்டுருக்கு. கோஸ்ட் பார்த்தீங்களா வில்லேஜில், சின்ன ஃப்ரீக்கர். ஆக்சுவலி இதை பற்றி நான் நேற்று கேட்டுட்டு இருந்தேன், பேயெல்லாம் இருக்குமா பாம்பு கிம்பெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. என்னடா கத்தி எடுத்து குத்த போறியான இப்போ, இங்கே பாருங்க ஒருத்தன் டெரர எப்படி வெயிட் பண்ணிருக்க. அது மாதிரிலாம் எனக்கு கிடையாது. இது கோஸ்ட் இல்லாத பேய்கள் இல்லாத ஒரு நல்ல கிராமம் இருக்கா? நிஜமா இருக்குமாடா? இருக்காங்க முறுக்கு செமையா போட்டீங்க அக்கா. ஆக்சுவலி அந்த குண்டால இருக்கிற எல்லா முறுக்கும் நான் போடுறது கிடையாது, ஒரு 2 முறுக்கு 3 முறுக்கு தான் நான் ட்ரை பண்ணேன். பட் அது நல்லா வந்துச்சு. ஷோல போடும்போது எனக்கு அது வரவே இல்லை, கை பயங்கரமா வலிச்சுது. பட் இதுல வந்து முறுக்கு சுடும்போது கரெக்டா வந்துச்சு. ஸோ அது ஒரு ஃபென்டாஸ்டிக்கா, நானே சுட்டு நானே சாப்பிட்டுட்டேன். வரும்போது சமையல் கத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஐ வில் ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இங்கே இருக்கவங்க பாவம் வெளியில் வெளி ஊரில் இருக்கவங்க வேறு, அவங்கள்ட்ட போய் சமையல் கற்றுக் கொடுக்க சொல்லி அவங்க டார்ச்சர் பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து சூப்பர் சூப்பராக சமைக்கிறாங்க, டேஸ்ட்லாம் வந்து பயங்கர ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அதுக்காகவே வந்துட்டு நான் சமைக்க கற்றுக்கிறேன் ஓகே.
கவின் பத்தி சொல்லுங்க. பிக் பாஸ் கவின் ப்ரோ பத்தி கேக்குறீங்க. இஸ் சச் எ நைஸ் கை, சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பர்சன் கவின் ப்ரோ. ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி நான் மீட் பண்ணதே கிடையாது, ஒரே ஒரு ஈவெண்ட்டை தான் வந்து நான் மீட் பண்ணேன். அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அவரை நான் மீட் பண்ணதே கிடையாது. ஸோ எனக்கு பர்சனலாக தெரியாது. நாமக்கல் நடந்த ஒரு நாகர்கோவிலா நாகப்பட்டினம் நடந்த ஒரு ஈவெண்ட்ல வந்து மீட் பண்ண ரொம்ப ரொம்ப ஜெனியூனான சூப்பரான ஒரு பர்சன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பத்தி தான் நிறைய விஷயங்கள் அப்போ கூட வந்து அவர் பேசிட்டே இருந்தாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அதிகமாக மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். லைஃப்ல நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி, நிறைய கஷ்டங்கள்லாம் தாண்டி, பட் ஸ்டில் அதே ஒரு நல்ல கேரக்டர்ல மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான கேரக்டர்ல அவர் வந்து இருக்காரு கவின் ப்ரோ. ஸோ அவர் வந்து அவர் லைஃப்ல இது இத்தனை நாளா என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் இருந்ததோ அந்த ஸ்ட்ரகிள்க்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பலன் கிடைக்கும் இல்லையா, அந்த பலனோட ஒரு 100% எக்ஸ்ட்ரா நல்லது வந்து அவருக்கு லைஃப்ல நடக்கும் சொல்லிட்டு என்னோட சர்பா நான் வந்து ஸ்பெஷலா அவருக்கு விஷ் பண்ணிக்கிறேன். வெரி நைஸ் ப்ரோ கவின் ப்ரோ. உங்க பின்னாடி பேய் இருக்கு பாருங்க வா. உசுருக்கு உத்தரவாதம் இல்லாம போயிருக்கோம். பட் லாக்டவுன் முடிஞ்ச அடுத்த செகண்ட் அப்படி கார் எடுத்தா ஸ்ட்ரீட் நாங்க வந்துருவேன். ஓகே, சென்னை வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு நான் லைவ் போடுறேன். அது மட்டும் இங்க நான் சமைக்கும் போது அது பயங்கரமா அந்த அடுப்பு எல்லாம் ஒண்ணு வச்சிருக்காங்க, அதுல சமைக்கும் போதுலாம் நான் வந்து லைவ் வந்து உங்களை நான் காமிக்கிறேன். ஓகேவா, தேங்க்யூ சோ மச் உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும். மறுபடியும்